இந்த காலையில் பேசின செய்தியினுடைய தொடர்ச்சியை பேச விரும்புகிறேன். இது நேரலையில் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த நேரலையை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலும் இந்த தேசத்திலிருந்து பார்த்தாலும் தேவன்தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவருடைய கரம் உங்களை தாங்கி நடத்துவதாக. காலையிலே படித்த ஒரு வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 1:6 முதல் வார்த்தை. சங்கீதம் 1:6, கர்த்தர் நீதிமான்களின் வழிகளை அறிந்திருக்கிறார். நீ காலையில் இதை பற்றி பேசினேன், அதை தொடர்ந்து பேசும்படி விரும்புகிறேன். அதே செய்தி அல்ல இது. God knows the ways of righteousness. நீதிமான்களின் வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். பல நேரங்கள் அப்படி நினைக்கிறோம், ஆண்டவரே நான் போகிற இந்த கடினமான பாதை, நான் போகிற இந்த கண்ணீரின் பாதை உங்களுக்கு தெரியலையா? இன்னொன்று சொல்ல நம்புகிறேன், நீதிமானாக வாழறது ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்தில். நான் பார்த்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட 50 ஆண்டுகளை நான் கடந்திருக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தோடு இந்த 50 ஆண்டுகளில் இயேசுவோடு வாழ்ந்த நாட்கள் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், நீதிமானாக வாழ்வது ரொம்ப 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 கடினம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், ஆனால் இப்படித்தான் வாழ வேணும் என்கிற வாழ்க்கை ரொம்ப கடினம். திரும்ப சொல்லுகிறேன், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது எளிது. யூ கேன் லிவ் ஆஸ் யூ லைக். ஆனால் இப்படித்தான் வாழணும். எ லைஃப் ஆஃப் பிரின்சிபல், ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப். அதாவது இப்படிதான், இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். தப்பு செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, யாரும் ஏமாற்றக்கூடாது, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மனசார யாரைக்கும் தீங்கு செய்யக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யணும். இதை என் வாழ்க்கையில் நான் இத்தனை ஆண்டுகள் கடைபிடித்திருக்கிறேன். என் பெற்றோரிடத்தில் கற்றுக்கொண்டேன். எங்கள் அம்மா அப்பா யாரை பற்றி குறை சொன்னதே இல்லை இது வரைக்கும். அவன் குடும்ப வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன், சின்ன வயசுலேருந்து அவங்க யாரை பற்றியும் பேசுனதே இல்லை. எந்த மருமகளை பற்றியும், எந்த சொந்தக்காரங்களை பற்றியும், அவர் இப்படி இவர் இப்படி, அவங்க இப்படி சொன்னாங்களாம், இவன் இப்படி கேட்டதே இல்லை வாழ்க்கையில். படிக்காத ஒரு மக்கள் அவங்க. எங்கள் அப்பாவுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு சுத்தமே படிப்பறிவே இல்லை, அந்த தெரு பேரே தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு நான் இருந்த தெரு பேர் தெரியாது, இந்தியான் பிரதமர் யார் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, விட்டு விட்டு வெளியே போக தெரியாது. நான் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, உலக மனிதர்களே அப்படி வாழும்போது ஆண்டவர் அறிந்தவங்களை சிறப்பாக வாழணும். புரியுது அவங்களுக்கு? தே ஷுட் பி அவுட்ஸ்டாண்டிங். ஒரு சாதாரண மனிதர் இயேசு அறியாதவங்களே அப்படி ஒரு நீதிமான எவ்வளோ பேர் வாழறாங்க. நேற்று சம்பவத்தை பார்த்தேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. ஒரு கணவன் மனைவி அப்படி இரவு நேரங்களிலே சாலையோரமாக படுத்திருக்கிற அந்த முதியவர்கள்ட்ட போய் பெட்ஷீட் போட்டுட்டு போகிறாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க? யாரும் பார்க்கலையா? ஒரு கணவன் மனைவியும் இரவு நேரத்தில் சென்னையில் சாலையோரமாய் படுத்திருக்கிற இந்த ஏழை ஜனங்களுக்கு அவங்க பாட்டுட்டு பெட்ஷீட் எடுத்து, புது பெட்ஷீட் தான் எடுத்து போட்டு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அவங்கள தூங்கினே இருக்கிறான். யோசித்தேன், இத்தனை வருஷம் நான் ஊழியம் பண்ணுறேன், எனக்கு அந்த எண்ணமே வரல, அதை செய்யணும்னு நினைக்கிறேன். யாரை உதவி செஞ்சா, பணம் உதவி இல்லை, கூட வந்தா. அந்த வாகனங்களில் கணவனும் மனைவியும் அந்த அம்மா எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க அந்த பிளாட்ஃபார்முக்கு அத்தனை பேருக்கும் போத்துட்டு போகிறாங்க. யாராவது பார்த்தீங்களா அது வாட்ஸ்அப்பில்? அவர் இந்து மனிதன். அவருக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், ஆண்டு கொடுத்த நல்ல உள்ளத்துக்காக நன்றி, தொடர்ந்து உங்கள் சேவை செய்யுங்கள், தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாருங்க. அவர் நான் பார்த்ததில்லை, சும்மா அந்த ஒரு அது விளம்பரத்துக்காக போடுறாங்கன்றதான் நான் அப்படி நினைக்கல, அதை செய்ய வேண்டும்ங்கிறது என்ன வந்ததே அதற்காக நன்றி. யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு வாழ்க்கை இது ஆண்டவருக்காக. நீதிமான் என்பது வாழ்க்கையில் அந்த ஆங்கிலத்தில் நீதிமன்ற வார்த்தைக்கு ரைச்சஸ்னஸ் அர்த்தம். அதான் அதை முதல் அந்த 5 எழுத்து பாருங்களேன், ரைட். நான் செய்வது சரி, அதாவது எல்லாமே சரின்னு சொல்லக்கூடாது, சரியான வார்த்தை பேசுகிறேன், சரியான வாழ்க்கை நடக்கிறேன், நான் பண்ணுறது சரி, நான் செய்கிறது சரி, நான் போகிறது சரி, அப்படி என்று உங்கள் உள்மனம் சொன்னால் அதுதான் வாழ்க்கை. அண்டர்ஸ்டாண்ட், ஐ கேன் சே ஐ எம் ரைட். இப்போ நான் என்ன சொல்லுவேன், அவர் ராங், ஐ எம் ரைட். அப்படி தான் உலகமே சொல்லுது. அதாவது அவர் கெட்டவர் சொன்னதான் நல்லவனாக நான் இருக்க முடியும்,
நான் நல்லவன் அதாவது நான் நல்லவன் நிரூபிக்க வேண்டுமானால் அடுத்தவனை கெட்டவன் சொல்லணும் அதல்ல வாழ்க்கை அது இங்கிலீஷ்ல R I G H T ரைட் உங்களுக்கே தெரியும் ஐ அம் ரைட் நீ ஒருத்தர் சொல்ல வேண்டியது இல்ல நான் போகும் பாதை சரியான பாதை நான் செய்யும் இந்த காரியம் சரியான காரியம் அடுத்தவங்க மதிக்கவிட எதிர்பார்க்காதீங்க அடிக்கடி சொல்லுவேன் உலகத்தின் மதிப்பீட்டை விட பரலோகத்தின் மதிப்பீடு மேலானது டோன்ட் எவாலுவேட் தி எவாலுவேஷன் ஆஃப் தி வேர்ல்ட் உலகத்தின் மதிப்பீடு தேவையே இல்லை அவங்க பார்த்து மதிப்பிடுவாங்க பரலோகம் பார்க்காம மதிப்பிடும் உலகம் வெளிப்புறத்தை வைத்து மதிப்பிடுகிறது தேவன் என் உள்ளான வாழ்க்கையை வைத்து மதிப்பிடுகிறார் உலகத்தின் மதிப்பீடு தற்காலிகமானது தேவருடைய மதிப்பீடு நிரந்தரமானது உலகம் பார்த்து சொல்லும் ஒருத்தர் நல்ல அதாவது ஒரு இனோவால போன ஒரு பிஎம்டபிள்யூ ஒரு ஆடி அல்லாவிட்ட ஏதோ ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்கூட்டர் அது வந்து இஎம்ஐ அது அவர் தெரியாது என்ன நினைக்கிறாங்க அந்த வெளி தோற்றம் அந்த ஆடை அணிகலன் தோற்றம் வீடு அங்க இருக்கிற உபகரணங்கள் இதை வச்சு உலகம் இடைப்படுது ஆனால் அத்தனையும் இஎம்ஐன்னு மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் தேவன் அப்படி அல்ல என் நடைகளை வைத்து என்னை எடை போடுகிறார் வேதம் சொல்லுகிறது நீதிமானின் அடிகளை அவர் எண்ணி இருக்கிறார் ஹி கவுண்ட் தி ஸ்டெப்ஸ் ஆஃப் தி ரைச்சஸ் மேன் நீதிமானோட அந்த அடிகள் யோசித்து பார்த்தீங்களா அந்த ஸ்டெப்ஸ் கூட அவர் பார்க்கிறாராம் இஸ் ரைட் ஒருவேளை நான் திரும்ப சொல்லுகிறேன் ஜோராய் நடக்கலாம் ஆனால் சீராய் நடப்போம் புரியவில்லை ஜோராய் நடப்பது எளிது சீராய் நடப்பது கடினம் ஜோரா நடக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப ஜோரா இருக்கிறாங்க நான் பார்க்க சொல்றேங்க ரொம்ப ரொம்ப பேஷ் 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 ஆனால் ஆண்டு சொல்லுவாரு இந்த முதல் ஐந்து எழுத்து இஸ் நாட் ரைட் திரும்ப திரும்ப சொல்றேன் அடுத்தவங்க ரைட்னு சொல்லணும் அவசியம் இல்லை மனசாட்சி என்பது நல்ல கவனிங்க தேவன் கொடுத்த ஒரு பெரிய வரம் அது முத்துப்பள்ள முத்துப்பள்ளுன்னு சொல்லும் சொத்தப்பள்ள சொத்தப்பள்ளுன்னு சொல்லும் புரியவே இல்லை மனசாட்சி கர்த்த தந்த தீபம் என்னங்க மனிதனுடைய ஆவி கர்த்த தந்த தீபம் அது உள்ளத்தில் உள்ளவர்கள் ஆராய்ந்து பார்க்கும் பாருங்க தவறு செய்யறவங்க நல்லா தெரியும் தவறு ரைட் லைஃப் வில் பிரிங் யூ இன் ரைட் வே ராங் லைஃப் வில் பிரிங் யூ இன் ராங் வே சரியான பாதை திரும்ப திரும்ப சொல்ல விரும்புறேன் ஏழ்மை இருக்கும் வறுமை இருக்கும் பாராட்ட மாட்டாங்க உலகம் மாலை போடாது யூ கேனாட் பி எ ஃபெமிலியர் புகழ்பெற்ற மக்களாக இருக்க மாட்டாங்க ஆனால் பரலோகத்தில் போனீங்கன்னா வரவேற்பு காத்திருக்கும் திரும்ப சொல்லுகிறேன் இந்த உலகத்தினுடைய மதிப்பீடு டெம்பரரி பரலோகத்தின் மதிப்பீடு பர்மனன்ட் அதை போடுங்க இந்த உலகத்தின் மதிப்பீடெல்லாம் டெம்பரரி இன்னைக்கு மதிக்கிற அதே உலகம் நாளை நம்மளை தூக்கி போட்டுரும் வாழ்ந்தால் பேசும் தாழ்ந்தால் உங்களை தூற்றும் உலகத்தின் மதிப்பீடுகள் தற்காலிகமானது தேவனுடைய மதிப்பீடு நிரந்தரமானது திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்னைக்கு உலகம் சொல்லும் அவர் அப்படி இவர் இப்படின்னு என்ன இதே உலகம் காலையும் பிடிக்கும் காலையும் வாரும் இதுதான் உலகம் தேவன் சொல்லுகிறார் நீதிமான்களின் வழிகளை அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா திரும்ப சொல்லுகிறேன் தேவன் அறிந்து கொள்வதற்கு மனிதன் அறிந்து கொள்வதற்கு வித்தியாசம் என்ன மனிதன் அறிந்தால் அவனால் செயல்பட முடியாது தேவன் அறிந்தால் செயல்படுவார் புரிய நினைக்கிறல்ல When man knows, he say good. But when God knows, he will make a way where there is no way. மனிதன் அறிந்தால் அவன் சொல்லுவான் உங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லுவான் ஒரு ஃபேஸ்புக் கமெண்ட் போடுவான் ஒரு ஏதாவது ஒரு இதாவது சொல்லுவான் வெரி குட் நைஸ் சூப்பர் தேவன் அப்படி இல்லை அறிந்தவர் காரியங்களை செயல்படுத்துவார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா காலிலே சொன்னேன் அறிந்தவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் முதலாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தினுடைய அந்த கடைசி சொற்றொடர் தமிழ் வேதத்தில் பாக்கியவான் எழுதியிருக்கிறது ஆங்கில வேதத்தில் பிளஸ்ஸிங் என்ற வார்த்தை இருக்கிறது நமக்கு When God knows your ways, தேவன் உன் வழிகளை அறிந்திருப்பானா அறிந்திருப்பாரானால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் தமிழில் பாக்கியவான் என்று வார்த்தை இருக்கிறது ஆங்கிலத்தில் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ன பாருங்க அப்போ விளம்பரம் தேவையில்லை என் வழியை அவர் அறிந்திருக்கிறார் முதல் இரண்டாவது வார்த்தை ஆசீர்வதிப்பார் யார் அறிஞ்சா போதும் முதல் ஆறாம் வசனம் ரெண்டாம் கடைசி வார்த்தை தமிழில் வேற மாதிரி இருக்குது தமிழில் பாக்கியவான் இங்கிலீஷில் பிளஸ்ட் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உலகத்தில் கூட சொல்கிறான் வலது கை கொடுப்பு இடது கை அதெல்லாம் வேற வென் யூ காட் நோஸ் த வேஸ் வழி கத்துறதுனா யாரும் பாராட்ட மாட்டாங்க மனைவி புருஷன் பாராட்டுறதில்லை புருஷனை மனைவி பாராட்டுறதில்லை
ना चिन्ह के एतने पे मनविमार पाराटा पाराटे एतने पुरुष पाराटा इन्ना सोर आकने इन्ना समच अंदम्मा अभी पड़ा पार इव इप्ली पड़ा पार एल्ल यार ना पाता अल्व की यार पाराट अल्व की पकड़ और चिन्ह के प्रसंग प्रसंग करी ना पास प्रसंग पाड़ी सब ना पड़े अंत पक नया वरल आम पैसा पाटा ना कुछ पाड़े पास विटर इले ना सुलेंगे अतर पारा परलव पाराटो अतव पाराटें सिस्टर ना पड़ी ना पाट पड़ी ना आर नी तं ना वास्ती ना इन सल अव पाराटें पाराट पड़ी अड़वे मेकोल काटेंगे ना इनकी सोलें की आंडवर कारणम रेडवर कारणम ना और मेकोल काटे मेकोल काटपे कत्न वही उलगमेंगे எத்தனை பேர் உங்களுக்கு புரிஞ்சுக்கிங்க இப்ப நான் கேட்டா இங்க இருக்க எல்லாரும் கேடுங்க மோகன பார்த்து கேட சொல்வார் மோகன் நான் நல்லவன் சொல்வார் ஆனா அவர் எவ்வளவு நல்லவர் நான் எவ்வளவு நல்லவன் பரலோகத்துக்கு தான் தெரியும் நிகேமியா ஒரு அழகான வார்த்தை சொல்வார் தேவமணி நான் நிகேமியா a great man used by god தேவனாலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவமணின் சொல்றான் நான் ரொம்ப கெட்டவன் சொல்றான் அந்த மனுஷன் அதால சொல்ல முடியுமா அதுக்கு ஒரு ரொம்ப தைரியம் வேணும் நிகேமியா முதல் வார்த்தை நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் நாங்கள் ரொம்ப கெட்டவங்க ஹலோ யோசித்து பாருங்க என்ன பாருங்க எல்லாரும் a man resigned his job for the kingdom of god தேவ ராஜ்யத்துக்காக என்ன பாக்குறீங்களா எல்லாரும் தேவனுடைய ஊழியம் செய்யிறதுக்காக ராஜாவின் பானபாத்திரக்காரனா இருந்தவங்க வேலை விட்டு வந்தார் ராஜா கேக்குறாரு அவரை பார்த்து நீ நிகேமியா நீ என்ன துக்கமாக இருக்கிற என்ன காரணம் இப்போ நிகேமியா சொல்கிறாரு ராஜாவே நான் அரண்மனையில் இருக்கிறேன் என் ஜனங்களெல்லாம் கஷ்டப்படுறாங்க சிறையிருப்பு இருக்கிறாங்க சாப்பாடு இல்லை நல்ல துணி இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க ராஜா யோசித்து பார்த்தீங்களா இப்போ ராஜா நம்மளை பார்த்து ஒன்று கேட்ட என்ன சொல்லுவோம் உடனே எனக்கு ஓஎம்ஆரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் புரியுதா எனக்கு ஒரு பெரிய கம்பெனி யாராவது கேட்க எனக்கு பெரிய ப்ரொமோஷன் அதான் நான் என்ன என்ன பத்தி தான் கேட்பேன் இயல்பு அதுதான் ஆனால் நிகேமியா சொல்கிறேன் என் ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள் எங்கள் ஆலயம் இடிபட்டிருக்குது நாங்கள் கும்பிட்ற கோயில் இணைஞ்சிருக்குது கோயில் கட்டணும் எங்கள் ஜனங்க விடுதலையாக கத்திர ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா யோசித்து பார்த்தீங்களா அப்படிப்பட்ட உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கவனிங்க ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தவன் ராஜாவனுடைய பி அவன் தான் ராஜாவே அவனை பார்த்து கேட்குறார் இன்னைக்கு துக்கமுகமாக இருக்குது என்ன கட்டின மனைவியே கேட்கறதில்லை இன்றைக்கி என்றைக்கி அவங்க புருஷனை பார்த்து ஏன் துக்கமாக கேட்டுக்கிறீங்களா ஆமாம் அவள் எப்படி இப்படி தான் இருப்பாள் சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்காது சில பேர் துக்கமாக இருந்தாலும் பிடிக்காது என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க என்ன விஷயம் அப்படி உங்கள் அம்மா வராங்களா அவன் சந்தோஷமாக இருந்தால் அவங்க அம்மா வருவாங்களா என்ன நியாயமா இல்லை இவன் கேட்குறான் என்ன சந்தோஷமாக இருக்கிற உங்கள் அக்கா வராங்களா இந்த உலகத்தில் யார் சந்தோஷமாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காத உலகம் இது ராஜா கேட்குறார் இன்று நீ துக்கமுகமாக இருப்பது என்ன வாட் ஐ வாண்ட் டு சே யூ வாண்ட் டு பி ரைட் இல் பிளஸ்ட் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது உடனே நடக்காது ஆனால் கட்டாயம் நடக்கும் சொல்ல தமிழ் புரியுதா இட் கேன்ட் ஹேப்பன் இன்ஸ்டன்ட்லி பட் இட் வில் ஹேப்பன் ஏன்னா சொன்னவர் கர்த்தர் அப்படி நிறைவேற்றுவார் ஆமேன்னு சொல்லுங்க ஆங்கிலத்தை வேற மாதிரி போட்டுருது காட் இஸ் ஒர்க் இன் யூன் போட்டிருக்குது அதாவது உன் வழி உன் தமிழ் என்ன போட்டு தமிழில் ஆறு அவசனம் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் இன் இங்கிலீஷ் காட் ஒர்க்ஸ் இன் யுவர் லைஃப் என்னெல்லாம் பாருங்க தேவன் உன் வாழ்விலே கிரியை செய்கிறாராம் கரங்களை உயர்த்தாமேன்னு சொல்லுங்க சொல்லுங்க காட் இஸ் ஒர்க்கிங் இன் மை லைஃப் தமிழ் சொல்றீங்களா ஹலோ சார் வாழ்க்கையில் அவர் கண்டும் காணாதது போல் இருக்கிறார் ஏன் தெரியுமா நீ எப்படியோ போ நீ எப்படியோ நட எப்படியோ பேசு எப்படியோ வாழ்ந்துன்னு போ உன் அறிவின்படி ஆள் பலம் சொல்பலம் பணபலம் அறிவு பலம் எப்படியோ நீ போ
வழி நீ பாத்துக்க, என் வழி நான் பாத்துக்கிறேன். ஆனா இங்க ஆங்கிலத்துல போடுறது ஐ வில் ஒர்க் இன் யூ. தமிழ் என்ன போட்டு, தமிழ் என்னது? கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஆங்கிலத்துல ஐ வில் ஒர்க் இன் யுவர் லைஃப். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் என்ன சொல்லுங்க, தேவனே என் வாழ்விலே உங்களுடைய கிரியைகளை நான் பார்க்கணும். என் வாழ்வில் நீ கிரியை செய்யணும் ஆண்டவரே. வேர் தெர் இஸ் நோ வே யூ வில் மேக் எ வே. எங்கே பாதை இல்லையோ பாதை உண்டாக்குவார். பாருங்க, எல்லாம் எல்லாம் நீங்கள் எவ்வளோ ஏபிள் மேனாக இருந்தால் கூட யூ கேனாட் ஒர்க் எவ்ரி திங் ஆஸ் யூ ஆஸ் எ பொட்டன்ஷியல். நீ எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் அந் நம்முடைய திறமை கூட கைவிட்டுடும், ஆனால் கர்த்தர் கைவிடவே மாட்டார். நல்லா புரியும் உங்களுக்கு. பாருங்க, இங்கே இருக்க சில பேர் நல்ல ஏபிள் மேனாக இருக்கிறீங்க. யுவர் வெரி எக்ஸலண்ட், ரொம்ப ஏபிள், ரொம்ப கேப்பபிள். இப்போ வேணதே சொல்கிறாரு, இவர் நல்லா சூப்பராக பண்ணுவார். அப்படிப்பட்ட நாம் கூட பல நேரங்கள் சொதப்புகிற நேரம் உண்டு, ஆனால் கர்த்தர் சொதப்பவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, மை டெசன்ஸ் வில் பி பிளஸ்ட். என்ன சொல்லுங்க, என் சந்ததி. சத்தமாக சொல்லுங்க. ஏன் ஏழாம் வசனம் படிங்க, ஏழாம் வசனம். துர்செய்தியை கேட்கிறதனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஆங்கிலத்தில் படிக்கிற கேளுங்க. When you have fear the fear the Lord, you no need to fear back. ஒரு அழகாக இருக்குது தமிழில் சொல்கிறேன். When you fear God, you need not fear bad. அதாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் இப்படிப்பட்ட பேட் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் அவசியமே இல்லை. நம்ம என்னத்தை நான் சொல்கிறோம், அப்படியா சொன்னால் உடனே வரம்பார். இந்த உலகம் தெரியுமா, போட்டு கொடுக்குற உலகம். எனக்கு போட்டு வாங்குற உலகம் இது. இதை பற்றி உங்களை பற்றி இப்படி சொன்னாருங்க அவர் நேற்று. அடுத்த நிமிஷமே உடனே பார், உடனே அவர் ஃபோன் போடு, உடனே பார், இப்படி சொல்லுவேன் இல்லைங்க. கவனிங்க, அந்த சொன்னத்தனை சொல்லுது, அவன் ஆங்கிலத்தில் ஈ வில் நாட் கிவ் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் பாருங்க. பாருங்க, இப்போ அரசியல்வாதியில் பார்த்தீங்களா, எல்லாரை பற்றியும் என்னென்னோ பீம்ஸ் போடுறான், கமெண்ட்ஸ் போடுறான், இதெல்லாம் அவங்க பதில் கொடுத்துட்டு அவங்க ஆயுஸ் போயிடும். அவங்களுக்கே அந்த பக்குவம் இருக்கும்போது என்னதானால் என்ன, நேசர் என்னோடு உண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், துணையாளர் உன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, ரொம்ப கஷ்டம் அது. அந்த நேரத்தில் அதை கேட்கும்போது அவர் அங்கே இருந்து ஃபோன் பண்ணி சொன்னார், நான் அப்புறம் அதை பார்த்தேன். ஒரு அந்த ஒரு 10 நிமிஷம் ஒரு மாதிரி இருந்துச்சு, டிஸ்டர்பன்ஸ். ஆனால் அடுத்த வருஷம் அதை படித்தேன், பயப்படா. இங்கிலீஷில் வேறு மாதிரி போட்டுருது, வென் ஹியர் த பேட் நியூஸ் When you have a fear of God, you need not to worry about the bad things. Adha, when you have the right waves with God, devanodu kuda un paadhai sariya irundha 1000 per 1000 sonnalum adha patti tamil enna potru tamil la 7th vasanam durseidhiye kekkiradhanal pin pagudi irudhayam kartharai nambi thidanai avan irudhayam eppadi irukum thidanai irukum is it possible saathiyama mogan irudhayam eppadi irukuma கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். நீ உயர வேண்டுமானால் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. நம்மால் முடியாத ஒன்று அதுதான். இப்போ இன்னும் சத்தம் அப்போ தான் தெரியுது, தட்டிப்பார் அது கொட்டாங்குச்சியாக தகர டப்பாவான் தெரியும். இல்லை, யார் என்ன தட்டினாலும் அப்படிங்களா, ப்ரைஸ் தி லார்ட். தி பைபிள் சேஸ் யுவர் டிசன்டன் வில் பி பிளஸ்ட். உங்கள் சந்ததி எப்படி இருக்குமா? ஆமே. 92:12 92:12 நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். நீதிமான பற்றி பேசிருக்கிறேன், எப்படி இருப்பானா, அவன் செழிப்பான், வளருவான், ஓங்குவான். இவர் தனியாக இருந்தால் ஈஸி, யாருமே இல்லை, நீதிமான் வளர ரொம்ப ஈஸி. கெட்டவங்களே இல்லை, அவரை சுற்றி யாரெல்லாம் தெரியுமா, அவரை சுற்றி யார் தெரியுமா, ரைட். 6th வசனம், இவர் சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் மிருக குணமுள்ள மனுஷன். இவர் எது சொன்னாலும் அப்படி எப்படி தான் இருக்குது, ராஜபாளையோட மோசமாக இருப்பார். புரிஞ்சுக்க தன்மையும் இல்லை, நன்மை செஞ்சாலும் செய்யும் அது. இவருக்கு என்ன செய்யுங்க, நன்மை செஞ்சாலும் தீமை தான் பண்ணும். என்ன குணம், அவர் பொருத்தமான ஆள் இல்லை அதுக்கு, ரைட். அவர் கேரக்டர் அப்படி தான். ரெண்டாவது ஒருத்தர் நிற்கிறார் பக்கத்தில், அவர் யார், துன்மார்க்கர். ஆமாம், சன்மார்த்தக சம்மந்தமே கிடையாது, ஏட்டுக்கு போட்டியே பேசுவார், ஏன் வரல, வந்தால் என்ன கொடுப்பேன், நல்லா இருக்கிறியா, நல்லா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், உங்க கணக்கு எப்படி தெரியுது, தேவையா எனக்கு இதெல்லாம், நல்லா இருக்கிறியா பிரபு, நான் இப்போ தான் கண்ணு தெரிஞ்சு போகல, இத்தனை 3 மாதம் எனக்கு ஃபோனே பண்ணல பாஸ்டர், அவர் எனக்கு பண்ணணும் அவருக்கு பண்ணணுமா,
சரி மூணாவது உத்தரகிறாரு அவர் என்னது சத்துருக்கள் ஆமா ரைட் இவ்வளவு பேர் இருக்கும்போது how can he live தேவன் சொல்றாரு இவங்களுக்கு மத்தியில் சொல்லுங்க சொல்லுங்க இவர் சொல்லுங்க பனை போல செழிப்பார் லிபனோனை போல வளருவார் அது மட்டுமல்ல 13ல சொல்லி இருக்குது 14ல God will prove he is a righteous man உத்தமர் என்று கர்த்தர் சொல்லுவாராம் ஆமென் சொல்லுங்க என்ன சொல்வார் கர்த்தர் 14ல கர்த்தர் உத்தமர் என்றும் யார சொல்வார் இவங்க பேரை ஐயோ அலோ பாருங்க கர்த்தரே உத்தமர்னு சொல்லும்போது இவங்க மாத்திரம் இவர் யாரு அவரு துன்மார்க்கர் அவரு சத்துரு தேவன் சொல்றாரு நீ உத்தமன் அப்போட பாருங்க கேட்டு மாட்டேறாங்க மூணு பேருமே அதான் ஈகோ நான் சொன்ன விஷயம் என்ன பாருங்க எல்லாரும் இங்கிலீஷ்ல வேற வேற மாதிரி போட்டுருது இவர் டெசன்ஸ் வில் பி பிளஸ்ட் என்ன சொல்லுங்க என் சந்ததி எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கும் இருக்குது இப்போ அதனால பிள்ளைகள் வரும் திருமணமாகி உங்களுக்கு ஒரு பிள்ளைகள் வரும் ஆனால் உங்கள் சந்ததி நீங்கள் உத்தமமாக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் கடைசியான சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நீதிமானுடைய வாழ்க்கையில் 140 சங்கீதம் 13 வசனம் 13 வசனம் நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் போதும் கொஞ்சம் புரியாது நான் சொல்கிறேன் இதெல்லாம் எல்லாம் பாருங்க 140:13 செய்தனவென்றால் நீதிமானுடைய வழிகள் முதல்ல சொன்னேன் பிளஸட் ரெண்டாவது சொன்னேன் அவனுடைய என்றென்றைக்கும் அவன் ஆசீர்வாதம் இருக்கும் மூணாவது சொன்னேன் அவன் செழிப்பான் நான்காவது சொன்னேன் அவன் சந்ததி சூப்பராக இருக்கும் ஐந்தாவது சொல்ல விரும்புகிறேன் ஈ வில் பி ஹாப்பி ஆல்வேஸ் 140:13 உங்களுக்கு புரியாது நான் புரிய வைக்கிறேன் 13 சொல்லுங்க உன்னோட நாமத்தை உன்னோட நாமத்தை துதிப்பான் சத்தமா சொல்லுங்க துதிப்பார்கள் ரைட் ஒரு சின்ன கேள்வி இது சாத்தியமா உங்களுக்கும் சாத்தியமில்லை எனக்கும் சாத்தியமில்லை இங்க கூட பாருங்க ஒரு ஒரு குரூப் இருக்குது ஒரு குரூப் அதாவது மூணாம் வசனம் மூன்றாம் வசனம் சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் மூன்றாம் நாலாம் வசனம் கர்த்தாவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை ஐந்தாம் வசனம் ஐந்தாம் வசனம் அகங்காரிகள் அகங்காரிகள் அடுத்து ஐந்தாம் பின்பகுதி வழியோரத்தில் வலையை விரித்து அடுத்து ஒன்பதாம் வசனம் என்னை வளைந்து கொள்ளுகிறவர் என்ன சொன்னாலும் எப்படி எந்த ரூட்ல போனாலும் நம்மளை பிடிச்சிருவாங்க எப்படி சொன்னாலும் அவங்க அவங்க எப்படி நம்மளை பிடிச்சிருவாங்க வார்த்தையில் சில பேர் போய் ஜெயிக்கவே முடியாது ஆனால் ஒன்று அடுத்து அடுத்து போட்டு பாருங்க 10 வசனம் நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக பேசினால் இப்படி தான் இருக்கும் பேசினா அப்படி தான் இருக்கும் சூடாக சொல்லுவாங்க என்ன பதில் சூடான பதில் நாயர் போகிற சூடான டீ மாதிரி என்ன பதில் இதற்கு மத்தியில் 13 வசனம் நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் இது வந்து இது முடியுமா முடியும்னு சொல்றது மட்டும் ஆமேன் சொல்லுங்க முடியும்னு சொல்றது மட்டும் அப்போ இன்னொரு 10 பேர் கூப்பிடணும் அதுக்கு எப்படி என்ன என்ன எப்போ என்ன இருக்கும் எப்போ எப்படி இருப்பாங்க சூடாக இருப்பாங்க புரியவே புரிய மாட்டேங்குது மே மாதத்தில் ரொம்ப சூடு அது ஒரு வார்த்தை கேட்டால் அப்பாப்பா கையில் என்ன இருந்தோம் கையில் 10 வசனம் நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக 9 வசனத்தில் 2 வரி உதடுகளின் தீவினைகள் அப்பா எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே எங்கிட்ட வரவங்கள்லாம் எவ்வளோ சூடாக வந்தாலும் எங்கிட்ட வந்தால் கூல் ஆகிடணும் சின்ன ஜோம் பண்ண மாட்டிங்களா என்ன அப்படி பார்க்குறீங்க எல்லாரும் சூடாக வரணும் எங்கிட்ட வந்த உடனே சில பேர் இருக்கிறான் அவள் கூலாக வருவான் நம்மளை பார்த்துருவோம் சூடாயிடுறான் அது ஒரு கிருவை நான் சில பேர் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் சூடாக வருவான் அவ கிட்டே வந்தோடனே ரொம்ப கூல் ஆகிடும் அது என்னவோ தெரில அந்த ஆளை பார்த்தோன்னே அப்படி கூல் ஆகிடுவாங்க எனக்கு அந்த கிருபை இல்லை நீங்கள் அது வரை நினச்சிக்க போகிறீங்க எங்கிட்ட சூடாக வரவன்லாம் சூடாக தான் இருக்கிறான் அப்படி தான் இருக்கிறான் யாரும் கூலான மாதிரி தெரில எனக்கு பாருங்கள் நான் சொல்கிறது வார்த்தை இவை இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் இது சாத்தியமா எப்படி எப்படியா நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் எப்படிங்க சாத்தியம் ஒரே ஒரு சாத்தியம் எல்லாம் சொல்லுங்கள் திரையை பாருங்கள் ஜபமும் வாக்கு தத்துவமும் இருந்தால் சாத்தியம் என்ன சொல்லுங்க ஜபமும் வாக்கு தத்துவமும் இருந்தால் சாத்தியம் என்ன சொல்லுங்க ஜபம் என்ன ஜபம் தெரியுமா முதல் வசனம்
கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும். இது வந்து ஜெபம். வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம் ஏழாம் வசனம். வாக்குத்தத்தம், ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் பெலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். எல்லாம் சொல்லுங்க, ஜெபமும் எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஜெபமும் வாக்குத்தத்தமும் இருந்தால் துதியின் வாழ்க்கை சாத்தியம். புரியல, நான் சொல்றது புரியாது, கஷ்டமா உண்மை புரியாது. இது ரெண்டு இருந்தா எது எது சாத்தியம் என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, ஜெபமும் சொல்லுங்க, பைபிள் வேதமும் இருந்தால் துதியின் வாழ்க்கை சாத்தியம். இதுல ஒன்று போனா கூட துதி போயிடும். இது போயிட்டா, ஜெபம் போயிட்டா துதி போயிடும், வேதம் போயிட்டா துதி போயிடும். இது ரெண்டு இருந்தா துதி கட்டாயம் வரும். வசனம் சொல்லுது, நீதிமான்கள் இங்கிலீஷ்ல படிக்கும் போது உமது நாமத்தை துதிப்பார்கள். Rising people will praise your name. ஒரு மூணு காரியம் சொல்றேன், prayer, promise and praise. தமிழ்ல போடல, முடிஞ்சா போடுங்க. சொல்லுங்க, prayer, promise, bring into praise. இங்கிலீஷ் சொல்றேன், சொல்லுங்க, prayer, promise will bring the praise. ஆங்கிலத்தில் இப்படி போட்டுருது, அவர்கள் என்றென்றைக்கும் உம்மை துதிப்பார்கள். என்னங்க? அவர்கள் என்றென்றைக்கும் உம்மை துதிப்பார்கள். 112 சங்கீதம் 6 வசனம் கூட போட்டிருக்கோம், 112:6 கூட, 112:6 என்றென்றைக்கும். ஹலோ, ரொம்ப கஷ்டம், வாழ்க்கை என்பது மாறிக்கொண்டே இருக்கும். என்ன பாருங்க, எல்லாரும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, ஜெபம், வேதம், ப்ராமிஸ் தான் வேதம் அர்த்தம். இதை ரெண்டும் ஃபாலோ பண்ணுங்க, வாழ்க்கையில் சேலஞ்ச் பண்ணுறேன், கட்டாயம் துதி இருக்கும். ஆமேன். 1000 பேர் யாரும் சொல்லுவாங்க, ஆனால் வேதம் சொல்கிறாரு நீ அசைக்கப்படாதிருப்பாய். திரும்ப நீதிபதி சங்கீதம் 1:6 கடைசி வார்த்தை, வழியை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நன்மையான சகோதரியே, சகோதரனே, உன் வழிகளை கர்த்தர் அறிவார், நீ போகும் பாதை அறிவார். உன்னை சுற்றி யாரில் இருக்கிறாங்க? துன்மார்க்கன், அக்கிரமக்காரர், தீவின பண்றவங்க, நெருப்பு தழல், அக்கினி, இவங்கெல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. பட் தேவன் சொல்லுவாரு, தமிழ சொன்னேன், உத்தமன் என்றும் நீதிமான் என்பதையும் கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஆனா கஷ்டம், கஷ்டம். அந்த ரைட் போடுங்க, ரைட், ரைட்சியஸ்னஸ் போடுங்களேன், ரைட். டு பி எ ரைட் பர்சன் இஸ் வெரி ஹார்ட் டு லிவ். ஒரு சரியான நபராக வாழ ரொம்ப கஷ்டம், நெளிஞ்சி சுழிச்சு அப்படி இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தால் வாழலாம். இல்லை, இப்படி வாழ்ந்து பாருங்க, உங்கள் சந்ததி நிலைக்கும். சொல்லுங்க, என் சந்ததி, என் சந்ததி பேர் பெற்று விளங்கும். ஆங்கிலத்தில் இஸ் டிசன்ஸ் வில் பி பிளஸ்ட், அவன் சந்ததி என்றென்றைக்கும் அதில் வாசமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நம்ம போயிடுவோம், நம்ம பிள்ளைகள் சொல்லணும், எங்கள் அப்பாவுடைய ஜபம், எங்கள் அம்மாவுடைய ஜபம், எங்கள் யாரோ ஒருத்தருடைய ஜபம் என்னைக்கு வாழ வச்சிருக்குது. ஆமேன்.